Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் உதிரி பக்கோடா வந்து எப்படி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்து பண்ணலான்னு பார்க்க போகிறாங்க. ஒரு நல்ல ஒரு டீ டைம் ஸ்நேக்காக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய். மிளகாய் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கிறப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இது கூட இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி, அது வந்து நல்லா 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. பக்கோடாவுக்கு மல்லி வந்து கண்டிப்பாக சேர்க்குறோங்க, அப்போ தான் அந்த உதிரி பக்கோடா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கில் ஆகணும், அதுக்காக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு, 1 கப் அளவு வந்து 250 கிராம், இது கூட 1/2 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு. இந்த மெஷர்மெண்ட்டு தான் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் சோடா. உங்களுக்கு வந்து சோடா வந்து ஹெல்த்தி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்க வேணாம், பட் ஆனால் பக்கோடாவுக்கு கண்டிப்பாக வந்து சோடா சேர்க்கணும், அப்போ தான் நல்லா அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். இது கூட வந்து பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூனுக்கு வந்து வனஸ்பதி சேர்த்துக்கோங்க. பக்கோடாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வனஸ்பதி சேர்க்குறது தான் பெஸ்ட்டு, அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், அந்த நல்ல கிறிஸ்பினஸும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி நெய் அண்டு எண்ணெய் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் வனஸ்பதியில் வச்சு ட்ரை பண்ணும்போது தான் நல்லா கிறிஸ்பினஸாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த பக்கோட டேஸ்ட்டும் அந்த மொறுமொறுப்பும் நல்லா வந்தது. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்கணும். தண்ணி வந்து அதிகம் விட்டுற வேண்டாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருப்பேன். இது வந்து நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து பக்கோடாவுக்கு போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பக்கோடாவும் நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி எண்ணெய் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். கையில் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போடுங்க. பக்கோடாவுக்கு வந்து சேஃப்லாம் கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம அந்த வெங்காயம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும், நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்கிற இஞ்சி அண்டு பச்சை மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமும் வேண்டாம் ஹை ஃப்ளேமும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கூட அந்த எண்ணெயோட சத்தம் இருக்குது, ஸோ அந்த எண்ணெயோட சத்தம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நமக்கு பக்கோடை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கியிருக்கு. இந்த டைம் வந்து பக்கோடை வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு, நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக், எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்நாக், நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். பக்கோடா வித் டீ செம்ம ஒரு காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு வந்து செம்மையான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.